இன்னைக்கு நம்ம 2021ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆஃப்டர்மேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் அங்கே நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள், அங்கே நடக்கிற பயங்கர மர்மமான விஷயங்கள், இந்த மர்மமான விஷயங்களுக்கெல்லாம் யார் காரணம்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேய் படம் கிடையாது, இந்த படத்தில் பேயே வரைய வராது. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் இமேஜ் தட்டி விட்டுருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணு போலீஸ்க்கு கால் பண்ணி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன ஒருத்தன் கொலை பண்ண வரான் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது டக்குனு யாரோ அந்த பொண்ணை ஷூட் பண்ண மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ அப்படியே காமிக்கிறாங்க, அந்த பொண்ணு அப்படியே இறந்து போயிருக்கா. பக்கத்தில் ஒருத்தன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை வெட்டி சம குளிரமாக யாரோ கொலை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ண மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. போலீஸ்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு இந்த நிலம் முழுக்க அழுக்காக ரத்தமாக இருக்கும் இல்லையா, இதை கிளீன் பண்ணுறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு டீம் இருப்பாங்க, அவங்கள வர சொல்கிறாங்க. அந்த டீமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த வீட்டில் இறந்து போனவங்களை பத்தி தப்பு தப்பா பேசி அசிங்கசியமா பேசிட்டே இருக்கும்போது இந்த வீட்டுடைய ஓனர் வெளியே வந்துட்டு முறைகிறாங்க. சாதி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எங்கிருந்து எஸ் ஆயிட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் டிசைனர். நம்ம ஹீரோனுக்கு இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கும், அதை நினைச்சு நம்ம ஹீரோன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோனும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. இவங்க அப்படியே பேசிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்தை பத்திலாம் பேசிட்டு ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருப்போ ஹீரோவால பண்ணவே முடியல, ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. ஹீரோன் அழுதுட்டு போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பையன் கூட அஃபேர் இருந்திருக்கும் போல. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிருக்கும் போல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவால ரொமான்ஸ் மட்டும் பண்ண முடியல. இதுக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ஒரு சைக்கார்ட்டிக்கை மீட் பண்றாங்க. சைக்கார்ட்டிக்கை மீட் பண்ணி இவன் தான் பிரச்சனை அவன் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கிறப்ப நீங்க எதுக்கு நியூவா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இப்போ இருக்கிற இடம் இப்போ இருக்கிற வீடு எல்லாத்தையுமே விட்டு புதுசாக போயிட்டு எங்கேயாச்சும் வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டு உங்களுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய பழைய நினைவுகள்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பா. அந்த பொண்ணு என்ன விஷயம் சொல்கிறா அப்படின்னா இந்த பையன்லாம் நம்பி நீ எங்கேயுமே போகாத, இந்த பையனை கழட்டி விட்டு நீ பாட்னு போயிட்டு தனியாக வாட ஸ்டார்ட் பண்ணு, இவெல்லாம் உன்னுடைய கேரக்டருக்கு சுத்தமாக செட்டே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ வராரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் அங்கேருந்து ஓடி போயிட்டா. வந்த நம்ம ஹீரோ நான் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோன் சந்தோஷப்படுறாங்க. எந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு குரல் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வீட்டை தான் பைபிளில் வாங்கியிருக்கான் போல. இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறப்ப ஹீரோனுக்கு சமகாண்டு, நாலாம் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்ப்பா, அங்கே பேய் இருக்கும் நாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே ஒன்றுமே இருக்காது, நீ இனிமா பேயெல்லாம் நம்பிட்டு இருக்க, அங்கே இப்படி குரல் வந்ததுனால தான் நமக்கு வந்துட்டு வீடு ரேட்டு கம்மியாக கிடச்சிருக்கு, நான் வந்துட்டு ரெஜிஸ்டர்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், வீடு சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக உனக்கு வீடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. சரிவா வீட்டை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டுட்டு போயிட்டு சுற்றி காமிக்கிறப்ப ஹீரோனுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறப்ப அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விற்கிற மாதிரியே பேச மாட்டான். ஆனால் அந்த பொண்டாட்டிக்காரி இது வந்துட்டு என்னுடைய தம்பி ஆசாசியாக கட்டின வீடு, பரவாயில்ல இந்த வீட்டை வந்துட்டு நீங்கள் கம்மியான ரேட்டுக்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொஞ்சம் கம்மி பண்ணி வித்துட்றாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோனும் அந்த ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அந்த வீட்டில் இருக்க திங்ஸ்லாம் இந்த வீடு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி கொண்டுட்டு வரப்ப நம்ம ஹீரோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கா. அப்போது அங்கேருந்து என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் பயங்கரமாக குழச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோன் போயிட்டு பாக்குறப்ப நாய் கீறின மாதிரி அந்த செவுத்துல வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோன் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஆனாலுமே நாய் தான் கீறி இருக்கும் போல, அதான் பார்த்துட்டு குலைக்குது அப்படின்ற மாதிரி கேஷுவலா திரும்புறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி நினைக்கிறாரு. பார்த்து நம்ம ஹீரோன் பயந்தே போயிட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனும் படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது நாய்க்கு பாத்ரூம் போது போல பயங்கரமா குலைக்குது. சரி ஓகே நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நாயை கூப்பிட்டு போறாரு. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நாய் எதையோ பார்த்துட்டு செமையா குலைக்க ஆரம்பிக்குது. யாரோ கிராஷ் பண்ணி போன மாதிரி வேற இருக்கு. நம்ம ஹீரோ நாயை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு. நாய் வராம எங்கேயோ பார்த்து குழச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு நீ எங்கேயாச்சும் குழச்சிங்கடா நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பெட்ல படுத்தா எனங்க இப்பதான் நீங்க வரீங்களா, அப்ப பாத்ரூம் யூஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பொறுமையா அந்த பாத்ரூம் ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள யாருமே இல்ல. ஒருவேளை நீ வந்துட்டு கனவு கண்டப்பமா வந்து படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போறப்ப நான் பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்றாங்க. ஹீரோ சமாதானம் பத்தி ஹீரோனை தூங்க வைக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் அவசர அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. பார்த்தா சாவியை காணோடி சாவியங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறப்ப ஹீரோ வந்துட்டு கரெக்டா எடுத்து கொடுக்குறாரு. டேய் நான் இப்பதானே தேடி பார்த்தேன் எங்க போச்சுனே தெரியல, ஆனா நீ வந்து பார்க்கும்போது இங்க இருக்குது அப்படின்னு சொல்றப்ப பரவாயில்ல ஆபீஸ் தான் டைம் ஆயிடுச்சுல கிளம்பி போ அப்படின்றப்ப இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும். அந்த கொரியர் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பான் புக் வந்திருக்கும். இந்த விஷயத்தை நம்ம ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. ஹீரோன் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பி காலேஜுக்கு போறாரு. அங்க போனா நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஃப்ரெண்ட்லியா பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்குமே நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நம்பர்லாம் கொடுத்துட்டு போறா.
இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி வீட்டில் காமிக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசி முடிச்சுட்டு அப்படியே சரக்குலாம் அடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் கசமசா பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது செமையாக குளிர்து, என்னடா இப்படி குளிர்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு பார்க்குறப்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. எந்த எடுபட்ட எருமடா டெம்பரேச்சரை கம்மி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா பாட்டு போட்ட மாதிரி சவுண்டு கேட்குது. ஹீரோன் அலண்டு போயிட்டாங்க. என்னடா நம்ம வீட்டுக்காரன் சம்மந்தமே இல்லாமல் இந்த டைமில் பாட்டு போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் போயிட்டு பார்க்குறப்ப கதவுலாம் ஓப்பனில் இருக்கு, பாட்டு பாட்டு ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோன் பார்த்து பயந்துட்டாங்க. அந்த பாட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிட்டு படுத்துடுறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் மறுநாள் காலில் நம்ம ஹீரோன் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரப்ப கண்ணாடியில் ஹாய் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம புருஷன் நம்மளை வர்ணிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோன் ஹீரோ கிட்ட போயிட்டு உன்னுடைய நோட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க. இந்த டைமில் யாரோ வந்து காலிங் எழுப்பாங்க. யாருன்னு பார்த்தா குரியர் வந்திருக்கும். மறுபடியும் கட்டுக்கட்டாக பான் புக்ஸாக வந்திருக்கு. யா உன் இதை ஆர்டர் பண்ணவே இல்லையா, ப்ளீஸ் யா எடுத்துன்னு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை சாத்துறாரு. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம ஒன்றுமே ஆர்டர் பண்ண மாட்டோம், ஆனால் எக்கச்சக்கமாக கண்ட கர்மம்லாம் வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ கிளம்பி காலேஜுக்கு போயிட்டாரு போல. ஹீரோன் மட்டும் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு அந்த நாய் கூட பால தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கிறப்ப பால் கட்டில் கடியில் போயிடுது. இவங்களால எடுக்க முடியல, சரி போயிட்டு ஒரு குச்சை கொண்டுகிட்டு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா பாலை எடுத்து யாரும் மேலே வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு செம ஷாக்கு. யாரை தூக்கி மேலே வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. யாரும் தூக்கி வச்சா அப்படின்னே தெரியல. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ண நம்ம ஹீரோனுக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்க்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு பையனை மீட் பண்ணுறாங்க. இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. இவன் கூட தான் நம்ம ஹீரோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபேரில் இருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு கனெக்ஷன்லாம் கட் ஆயிடுச்சு, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இவன் வந்துட்டு என்ன விஷயம் சொல்கிறான் அப்படின்னா, நீ அந்த வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை, ப்ளீஸ் நீ அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு, உனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், ஹீரோன் கேட்குற மாதிரியே இல்லை. சரி ஓகே, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்ன காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்டு கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டான். அப்படியே நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பத்து தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. எந்திரிச்சு போகிறப்ப அங்கே என்னமோ அமானுஷ்யமாக நடக்குது. டக்குன்னு யாரோ நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. நம்ம ஹீரோனை யாரோ வந்துட்டு வாயை மூடி அப்படியே பிடிச்சி வலிச்சிக்கிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு கடலை போட்டுட்டு காலேஜில் என்னமோ ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க போல. அந்த ப்ராஜெக்டை பண்ணிவிட்டு சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோன் சோஃபாவில் பார்த்துட்டு இருக்காங்க. மேலே கையை வச்சா ஹீரோன் பயந்துட்டாங்க. ஏமா நான் தான்மா கையில் வச்ச பொருளாம் தூக்கி மேலே அடிச்சிடாத, என்ன இங்கே வந்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப எங்க நான் நடந்து போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு யாரோ என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க போலங்க, யாரோ என் வாயை மூடின மாதிரி இருந்துச்சு, இந்த வீட்டில் யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ நம்பவே மாட்டார். உனக்கு கனவு வந்திருக்கும், கனவு கண்டுப்ப கனவு கண்டுப்ப அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பேருக்கும் செம சண்டை. சரி நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி அந்த சைக்கியாட்ரிக் டாக்டரை மீட் பண்ண போகிறாங்க. மீட் பண்ண போனால் அந்த வீட்டில் என்னமோ இருக்குது, தப்பு தப்பாக நடக்குது, யாரோ வந்துட்டு என்ன அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்கிறப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அந்த வீடு வந்துட்டு டோட்டலாக க்ளோஸ் ஆயிருக்கு, அந்த வீட்டுக்குள்ளே யாரும் வந்து இந்த பொண்ணை அட்டாக் பண்ணிருக்கவே மாட்டாங்க, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இல்யூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த பொண்ணு கணத்தையும் போட்டு கற்பனை பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஏமா சண்டை போடாதீங்கம்மா, இது ஒன்றும் மீன் கடை கிடையாது, நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க வீட்டு காரில் போயிட்டு இருக்காங்க. காரில் போகிறப்பவும் பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே போகிறப்ப ஒரு கடத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே நம்ம சண்டை போட்டு ஒன்றும் ஆக போதில்ல, நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போகிறப்ப தான் நமக்கு தோணும், அட எதுபட்ட எருமைக்கு பிறந்ததுங்களா, இதை வீட்லேயே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டாக்டர் காசாச்சு மிச்சமாக இருக்கும் இல்லையா. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் வீட்டில் காமிக்கிட்டாங்க. இவங்க டாக்டர் பார்க்க வந்துட்டாங்க இல்லையா, ஸோ நாயை பார்த்து கால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து நாய்க்கும் போட்டு எங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருப்பாங்க போல. அந்த பொண்ணும் நாய்களுக்கு நாய்க்கும் நம்ம ஹீரோ ஹீரோனுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறா, நாய்க்கு சாப்பாடு போட்டா. ஆனால் நாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி ஒரு ஓரமாக போயிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இந்த டைம்னு பார்த்து என்னமோ ஒரு சத்தம், என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிச்சனுக்காக போயிட்டு பார்க்குறப்ப டேப் ஓப்பன் ஆகி தண்ணி பாட்டில் ஊற்றிட்டே இருக்கு. இதை யார் ஓப்பன் பண்ணி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஆஃப் பண்ணிட்டு போனா மறுபடியும் டேப் வந்துட்டு பயங்கரமாக தண்ணி ஊற்ற ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு போயிட்டு பயந்துகிட்டே போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஐயோயோ இந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு கரண்ட்டு கட் ஆகுது. இந்த பொண்ணு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டு இருக்கா. அப்போ இந்த பொண்ணுடைய ஃபோன் ரிங் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த பொண்ணுடைய ஃபோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ரூமில் இருக்கு. இந்த பொண்ணு அப்படியே வேகமாக மேலே ஓடி போறா. ஓடி போயிட்டு பார்த்தா ஃபோனை வர காணும். அப்போ யாரும் மேலே ஏறி வர மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த பொண்ணு ஓடி போயிட்டு அங்கே நிறைய துணிலாம் இருக்கும், அந்த கபோர்ட்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டா. இப்போ இந்த பொண்ணு பயந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு யாரோ பின்னாடி பக்கமாக வந்துட்டு இந்த பொண்ணை பிடிச்சி எடுத்துக்கிட்டு போறாங்க. இந்த பொண்ணு செமையாக கத்துறா. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. ஹீரோ ஹீரோனும் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நாயும் காணும், இந்த பொண்ணையும் காணும். ஒருவேளை ஃப்ரெண்டுக்காரி வீட்டுக்கு வரவே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் யோசிக்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணு கண்டிப்பாக வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாட்டை காணும். நாயை தேடி பார்த்தா நாய் பயந்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கு. நாய்க்கு
சாப்பாடு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாய் பயந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறாங்க. இப்போ அதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய அம்மா ஹீரோனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. மூணு பேருமே சேர்ந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோனுடைய அம்மா காரி வந்துட்டு எனக்கு புதுசா ஒரு பாய்ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான், நான் அவன் கூட சேர்ந்துட்டு தான் டேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோனுக்கு சமகாண்டு காடு வாங்குது வீடு போகுது இந்த டைம்ல உனக்கு பாய்ஃப்ரெண்ட் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாண்டி வாழ்க்கை முழுக்க உனக்காகவும் தங்கச்சிக்காகவும் மட்டும் வாழ்ந்துட்டு இறந்து போக சொல்றியா, நாளைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சந்தோஷமா வாழ்வேன் அப்படின்னு சொல்றப்ப தப்புன்னு வெளியே என்னமோ வெடிக்குது என்னடா வெடியுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோடைய காரை எவனுங்களோ வந்து கொளுத்தி போட்டு போறாங்க. கார் அப்படியே பத்திக்கு எரியுது, இவங்களுக்கு சமகாண்டு அப்படியே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யாரு காரை கொளுத்துனா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப எங்களுக்குன்னு எதிரிகள் யாருமே கிடையாது, அந்த காரை யாரு கொளுத்துனா அப்படின்னு நாங்க பாக்கல, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளயுமே யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போல அப்படின்றப்ப ஹீரோ செமையா காண்டாயிட்டது. ஏமா இந்த விஷயத்தை இப்ப பேசணுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், என் பொண்டாட்டி வந்துட்டு கொஞ்சம் லூஸ் மாதிரி, அதான் நீங்க பெருசா அத்துக்காதீங்க, காரை யாரு கொளுத்துனா அதை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காரியை கூப்பிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோனுக்கு மனசே ஆரமாட்டேது, அந்த வீட்டுல என்னமோ மர்மமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுடைய முன்னாள் ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு அந்த வீட்டுல அப்படி என்ன விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஸ்டார்டிங்ல அவங்க சொல்ல மாட்டாங்க, அதுக்கப்புறம் சொல்றாங்க என் தம்பி வந்துட்டு ஒரு பொண்ணை உயிருக்குறா லவ் பண்ணா, அந்த பொண்ணுக்காக தான் வந்துட்டு அந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினான், ஆனா அந்த பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் ஒரு அஃபேர் இருந்துச்சு, அந்த விஷயம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவன் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அவனும் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான், ஆனா நான் இந்த விஷயத்த நம்பவே மாட்டேன், என் தம்பி கொலகாரனும் கிடையாது, அதே போல சூசைட் பண்ணிக்கிற மனநிலையும் அவனுக்கு கிடையவே கிடையாது, அங்க வேற என்னமோ அமானுஷமா நடக்குது அப்படின்னு சொல்றப்ப இப்ப புருஷங்கரன் உள்ள வரான். உள்ள வந்தவனே நம்ம ஹீரோன் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவன் நம்ம ஹீரோனை விடாம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு அந்த வீட்டுல நிறைய அமானுஷமா நடக்குதா, நீங்க வேணா அந்த வீட்டை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, அந்த வீடு உங்களுக்கு தேவையில்ல அப்படின்றப்ப நம்ம ஹீரோன் ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோ அந்த நாயை கூப்பிட்டுட்டு பார்க்குக்கு போயிருக்காரு, அந்த பொண்ணுமே கூட வந்திருக்கா. இப்போ நாய் வந்துட்டு விளையாடிட்டே இருக்கும்போது டக்குன்னு அசைவே இல்லாம படுத்து கிடக்குது. ஐயோ நாய்க்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாயை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அப்படியே நம்ம ஹீரோனுக்குமே கால் பண்றாங்க. ஹீரோன் வந்து பாக்குறப்ப இந்த பொண்ணு இங்க இருக்கா, இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோன் செமையா காண்டாகிறாங்க. அந்த பொண்ணு இந்த விஷயத்த புரிஞ்சுட்டு அப்படியே அங்கிருந்து போயிட்டா. டாக்டர் வந்து நாயை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த நாய்க்கு வந்துட்டு யாரோ ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க, இந்த நாயை வந்துட்டு காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனா நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றப்ப இவங்களுக்கு மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இந்த நாயை பத்தி செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அவங்க அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோனுடைய அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு பொக்கைய வச்சுட்டு போயிருக்கான், அதில் சைன்லாம் பண்ணிட்டு போயிருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு சமகாண்டு, நீ போயிட்டு அவனை மீட் பண்ணியா, அவனுக்கும் உனக்கும் இன்னும் கனெக்ஷன் இருக்கா, நீ இன்னுமா அவன் கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா காண்டாயி கத்துறப்ப நான் உன்ன அவனை மீட் பண்ண போல, அவனுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது, நான் எதர்ச்சியா தான் அவனை மீட் பண்ணேன், அப்போதான் அவன் இந்த வீடு சரி கிடையாது, இந்த வீட்டில் என்னமோ தப்பா இருக்கு, நீ அந்த வீட்டுக்கு போகாத, இந்த வீட்டை வந்துட்டு நானே வாங்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்குமே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம வேணா இந்த வீட்டை அவங்கிட்டே வித்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம், ஹீரோனை போட்டு கண்டபடி திட்டாரு. இவங்க அப்படியே சண்டை போட்டு முடிச்சுட்டு போயிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு என்னமோ சவுண்ட் கேக்குது, யாரோ வந்துட்டு கதவை தட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோனும் கண்ண முழிக்கிறாங்க. முடிச்சு பார்த்துட்டு ஐயோ யாரும் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பார்த்தா அங்க யாருமே இல்ல, அப்படியே வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. இவங்க வந்துட்டு பயந்துட்டு போலீஸ்க்கும் கால் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்துட்டு வீடு முழுக்க தேடி பார்த்தா ஒண்ணுமே இல்ல, ஏன்பா வீடு முழுக்க க்ளோஸ் ஆயிருக்கு, கதவு முழுக்க க்ளோஸ் ஆயிருக்கு, அப்ப எப்படி யாராவது வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே செம்ம சந்தேகம், ஆனா சவுண்ட் கேடுச்சு அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகே இந்த கேஸ் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து போயிட்டாங்க. அப்போ ஹீரோன் ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த வீட்டை பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நம்ம இந்த வீடு முழுக்க கேமரா பிக்ஸ் பண்ணோம் அப்படின்றப்ப ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வேணாம் அப்படின்னு தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ வீடு முழுக்க கேமரா பிக்ஸ் பண்றாரு. இந்த பிரச்சனையில நம்ம ஹீரோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்ன டைம்க்கு அந்த காஸ்டியூம் டிசைனை முடிக்காம வந்திருப்பாங்க. இப்போ ஒர்க்கை முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோனை செமைய திட்டுறாங்க. ஏமா உன்னை நம்பி வேலையை கொடுத்தா ஒழுங்கா முடிச்சு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப நான் சீக்கிரமா முடிச்சு கொடுத்துட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப உனக்கு ஒரு வாரம் டைம், நீ அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்கணும், அப்படி முடிச்சு கொடுக்கல அப்படின்னா ஆர்டரே கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி அமைச்சிட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோன் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி டே உனக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவே இருக்காதா, என் வீட்டுக்கு எதுக்கு எனக்கு பொக்கே அனுப்பி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஏமா நான் எந்த பொக்கையுமே அனுப்பலையமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். டே எருவட்ட எருமை போய் சொல்லாத, அந்த பொக்கேல வந்துட்டு உன்னுடைய கார்டு வேற இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப சத்தியமா நான் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகே நான் இப்போ உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போனை பாக்குறாங்க. போனை பார்த்தா ஹீரோன் தூங்கிட்டு இருக்கிறப்ப யாரும் போன்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க, அதுவும் நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒருவேளை இந்த விஷயத்த நம்ம ஹீரோ தான் பண்ணிருப்பாரு, வரட்டும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் செம காண்டா இருக்கிறப்ப யாரோ வந்துட்டு ஜன்னல் வழியா உள்ளுக்குள்ள வர மாதிரி ஜன்னல உடைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோனுக்கு அல்லு கிடையாது, ஐயோ எவனோ ஒருத்தன் ஜன்னல உடச்சிட்டு உள்ளுக்குள்ள வர பாக்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போலீஸ்க்கு கால்
பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு போலீஸ்காரமா ப்ளீஸ் சீரமா வாங்க, எவனோ ஒருத்தன் ஜன்னல வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து என்ன கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பொறுமையா போயிட்டு ஜன்னல் பக்கமா பார்த்தா வெளியே இருக்கிற மரத்துடைய கிளை வந்துட்டு பாத்தீங்கன்னா காத்துல ஆடுது. அந்த காத்துல ஆடுறப்ப ஜன்னல பட்டு சவுண்ட் கேட்டுருக்கு. ஐயோ நானே பயந்து போயிட்டேங்க, சாரிங்க, மன்னிச்சிருங்க, ஃபால்ஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தன் வீட்டு வாசல்ல பேய் மாதிரி நிப்பான. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பயந்துட்டு அப்படியே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா ஏமா இப்பதானமா கால் பண்ண அப்படின்றப்ப அடியே பிளீஸ் நீ ஹெல்ப் பண்றி, யாரையாவது அமிச்சு வெடி அப்படின்றப்ப சரி ஓகே உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருக்கீங்க, எந்த அட்ரஸ்ல இருக்கீங்க, வீட் நம்பர் என்ன, இப்படி கேட்ட கேள்வியை மறுபடியும் கேட்கிறப்ப ஹீரோன் பயத்துல அந்த போலீஸ்காரமே பிடிச்சி டேஷ் டேஷ்னு அசிங்கசிமா திட்டுறாங்க. ஓகே மேடம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க ஒரு ஆள் அமிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் யாரும் நம்ம ஹீரோனை வரட்டைக்கு வர மாதிரி இருக்கு. ஹீரோன் ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோன் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப ஹீரோனை காணும். இந்த பொண்ணு எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போறப்ப இப்ப நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ வீட்டுக்குள்ள வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோன் பயந்துட்டு அப்படியே அந்த பக்கம் போறப்ப யாரோ நம்ம ஹீரோனுடைய கையை பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் மேல இருந்துட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள எகிரி குதிக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பாக்குறாரு. பாத்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சு அந்த பொண்ணை காப்பாத்தி மேல தூக்கிட்டாரு. இப்ப போலீஸும் வராங்க. போலீஸ் கிட்ட இங்க நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றப்ப அவங்க நம்புற மாதிரியே இல்ல. சரிமா நாங்க இந்த சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜை செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. வீடு முழுக்க தேடி பாத்துருப்பாங்க. தேடி பார்த்தா எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. போயிடுறாங்க. ஹீரோவுமே ஹீரோயின் சொல்ற விஷயத்த நம்புற மாதிரியே இல்ல. வா பத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறப்ப நான் இது மேல இந்த வீட்டுல பத்து தூங்க மாட்டேன், நான் எங்கேயாச்சும் போறேன், நீ எதுக்கு என் போன் எடுத்து போட்டோ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நான் எதுவும் போட்டோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அப்படின்னா இந்த போட்டோஸ் எல்லாம் யார் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போட்டோவை காமிக்கிறப்ப ஒருவேளை அவன் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோனுக்கு சமகாண்டு சீனி என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறப்ப ஹீரோன் மட்டும் பயந்துட்டு ஓடுறா. ஆனா யாரும் விரட்டுற மாதிரியே தெரியல. இதையெல்லாம் பார்த்து முடிச்ச போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன்பா இந்த பொண்ணு பைத்தியம் முத்தி போச்சு போல, இந்த பொண்ணை கொண்டுட்டு போயிட்டு நல்ல பைத்தியகார ஹாஸ்பிட்டலா சேர்த்து விடுங்க அப்படின்றப்ப ஹீரோனுக்கு சமகாண்டு. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வெளியே நடந்து வர்றாங்க. நடந்து வந்துட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு மைக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. ஐயோ இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, 911 கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு சேர்த்தா உன் புருஷனை செக் பண்ணி பார்த்ததுல உடம்புல ஸ்லோ பாய்சன் இருக்கு, யாரோ வந்துட்டு அவனுக்கு பாய்சன் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க, மேபி நீங்களா கூட இருக்கலாம், நாங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நீங்க போயிட்டு போலீஸ மீட் பண்ணுங்க, இப்போதைக்கு நீங்க போயிட்டு உங்க வீட்டுக்கார பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோனுக்கு சம கடுப்பு. நெக்ஸ்ட் போலீஸ் நம்ம ஹீரோன் கிட்ட விசாரிக்கிறப்ப ஏன்பா என் வீட்டுக்காரனுக்கு நான் எதுவா பாய்சன் கொடுக்க போறேன், இந்த பாய்சனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்னமோ பேசி மழுப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டா. இப்ப நம்ம ஹீரோவும் கேஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தா நான் சமைச்சிருக்கேன், ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு அள்ளு கிளம்புது. ஐயோ சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லம்மா எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போறாரு. அப்படின்னா நைட்டு சாப்பிடலாம் அப்படின்றப்ப நைட்டு கூட எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசி மழுப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. யாரோ வந்துட்டு காலிங் மிளகிறாங்க. நம்ம ஹீரோன் போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா எவனோ ஒருத்தன் பொக்கே கூட வந்திருக்கான். வந்தவன் நம்ம ஹீரோனை பார்த்து மானிய தேனி பொன்மானி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்ப தம்பி நீங்க வீட்டை மாறி வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவன் அனுப்ப பாக்குறாங்க. அவன் கதவை ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளிவிட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு நம்ம ஹீரோனையே ரேப் பண்ண ட்ரை பண்றப்ப நம்ம ஹீரோன் பக்கத்துல வந்துட்டு ஒரு கத்திரிக்கோள் இருக்கிறத பாக்குறாங்க. அதை தூக்கி பயபுள்ளியுடைய முதுகுலயே ஓங்கி ஒரு சொருவு. அவ்வளவுதான், பயபுள்ள மட்டையாயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல இந்த வீட்டுடைய முன்னாள் ஹவுஸ் ஓனர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காரை குளத்தை சொன்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனை டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே அவனுடைய ஏற்பாடு தான். இந்த வீட்டை எப்படியாச்சும் உங்களை காலி பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்னுடைய வீட்டுக்காரனுக்கும் நாய்க்கும் பாய்சன் வச்சது அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அது பண்ணது அவன் கிடையாது, அது பண்ணது யாருலாம் தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் எப்படியும் நம்ம பிரிஞ்சுதான் போக போறோம், பிரிஞ்சு போற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி முடிச்சுட்டு தூங்க போறாங்க. இப்ப ஹீரோன் காலை எந்திரிச்சு பார்த்தா ஹீரோவை ஆள காணும். ஹீரோ கிளம்பி காலேஜுக்கு போயிட்டாரு. இப்ப ஹீரோன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், நீ நைட்டு வீட்டுக்கு வராத, நீ நைட்டு எங்கேயாச்சும் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் மெசேஜ் பண்ணிருக்காங்க. இதை பார்த்தோன்னு ஹீரோக்கு சமகாண்டு. இப்ப இந்த பக்கம் ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சண்டையை போடக்கூடாது, நம்ம வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும், அவனை வந்துட்டு நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்குலாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்றாங்க. பார்த்தா ஹீரோ வரவே இல்ல. ஹீரோன் கால் பண்றாங்க. கால் பண்ணா ஹீரோ போன் அட்டன் பண்ண மாட்டாரு. அந்த பொண்ணு கூட இருக்காரு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அந்த பொண்ணு போன் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அதான் அந்த பொண்ணு வர வேணாம்னு சொல்லிட்டாலும் அப்ப எதுக்கு மறுபடியும் போன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம கடுப்புல இருக்காரு. ஆனா ஹீரோன் வாய்ஸ் மெசேஜ் பண்றாங்க. நான் பண்ணதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடு, பிளீஸ் நீ வீட்டுக்கு வந்துரு, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால யோசிச்சு கூட பாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காதல் டைலாக் எல்லாம் பேசிட்டு போனை கட் பண்றாங்க. நம்ம
ஹீரோ அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டு பார்த்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போயிட்டு பாத் டப்பில் படுத்துகிட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோன் படுத்தே தூங்கிட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா என்னமோ சவுண்டு, நம்ம ஹீரோன் கண்ணை முழிச்சா அந்த டேப்லேருந்து தண்ணி ஊற்றிருக்கு. ஹீரோயின் பயந்தே போயிட்டாங்க. இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி அட ஏற்பட்ட பையில எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ தானே வீட்டுக்கு வரவேணாம்னு சொல்லி மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். டேய் நான் எந்த மெசேஜுமே பண்ணலடா அப்படின்னு சொல்கிறப்ப நீ தான் பண்ணியிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு அல்லே கிளம்பிடுச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் ஒரு சைலண்டாக ஒரு கேமரா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க போல. போயிட்டு அந்த கேமரா எடுத்து பாக்குறாங்க. அப்படி கேமரா எடுத்து பார்த்தா ஹீரோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹீரோன் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல எவனோ ஒருத்தன் பார்க்கவே காட்ஸில்லாக்கு கடைசி குட்டி மாதிரி இருக்கான். அவன் எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோனுடைய போனை நோண்டி ஹீரோக்கு அவன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான் போல, அப்படின்னா வீட்டுக்குள்ள இவன் தான் இருக்கிறான் போல. இதை நம்ம ஹீரோன் ஷாக்கிங்கா அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும் போது ஃபர்ஸ்ட் சீன்ல கீழே ஒரு ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூமுக்கு பக்கத்துல என்னமோ புரண்டி வச்ச மாதிரி இருந்துச்சு. அதை இந்த காட்டு வாசிப்பாய் போல தான் பண்ணிருப்பான் போலங்க. அப்படியே பொறுமையா வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் பண்றாங்க. இப்போ ஹீரோன் கண்ண முடிச்சு பாக்குறப்ப அவன் ஹீரோனை கொண்டுட்டு போயிட்டு பேஸ்மெண்ட்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். இவ்வளவு நாளா இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல தான் இருந்திருக்கான் போலங்க. இப்போ நம்ம ஹீரோன் அந்த அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான போட்டோஸ் இருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பையனுடைய போட்டோஸ் முழுக்க வந்துட்டு கிறுக்கி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுடைய போட்டோஸ் மட்டும் இருக்கு. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செய்த ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய போட்டோ தான். இப்ப நம்ம ஹீரோன் பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த ஹவுஸ் ஓனருடைய தம்பி தான் வந்துட்டு இந்த சைக்கோ போல. அந்த பொண்ணு மேல சந்தேகப்பட்டு அந்த பொண்ணையும் பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிட்டு இங்கேயே ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான் போல. இப்போ அந்த சைக்கோ உள்ளுக்குள்ள வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு இன்ஜெக்ஷன் போட ட்ரை பண்றப்ப நான் ஒன்னும் கத்த மாட்டேன், பிளீஸ் என்ன மன்னிச்சு விட்டு, அவதான் பொண்டாட்டியா, நீ அந்த ஹவுஸ் ஓனருடைய தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவன் பேச மாட்டான். ஆமா அப்படின்னு சொல்றான். நீ பண்ணது தப்பே இல்ல, நீ பண்ணதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணா கிடைப்பா, உன்னுடைய லவ்க்கு அந்த பொண்ணு தகுதியே இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பேசிட்டு இருக்கிறப்ப இவன் டக்குனு என்ன விஷயம் யோசிச்சான் அப்படின்னே தெரியல. டக்குன்னு நம்ம ஹீரோனை புடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேமரா செட் பண்ணிருப்பான் போல பெட்ரூம்ல. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு எங்கடா பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ வந்த விஷயத்த ஹீரோன் பாத்துட்டாங்க. இந்த விஷயத்த அந்த சைக்கோவும் பார்த்துட்டு நம்ம ஹீரோவை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறான். போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுக்கு இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அவனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, அவன் கூட நான் சந்தோஷமாவே இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றப்ப அவங்க வந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சங்கிலியை உடச்சிட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பாக்குறப்ப பெட்ல யாரோ படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோன் தான் நினைச்சிட்டு இவன் போயிட்டு பக்கத்துல படுத்துட்டு அப்படியே கையை மேல வைப்பான் பாருங்க. பார்த்தா கை முழுக்க ரத்தமா இருக்கு. இவன் சமய கத்திட்டு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு காரி தான் இங்க இறந்து போய் கிடக்குறா. கீழே நம்ம ஹீரோன் அந்த சங்கிலியை உடச்சிட்டாங்க. இந்த சைக்கோ பின்னாடி பக்கமா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்ஜெக்ஷன் போடுற விஷயத்த ஹீரோன் பார்த்துட்டு இங்க இருந்து கத்துறாங்க. ஹீரோ திரும்பி பார்த்தா அவன் பின்னாடி நிக்கிறான். இப்ப ஹீரோக்கும் அந்த சைக்கோக்கும் சம ஃபைட்டு. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் கீழே விழுந்துடும். ஆனா அந்த சைக்கோ நம்ம ஹீரோ போட்டு போல போலன்னு பொழுது மயக்கமாக்கிடுறான். இந்த பக்கம் அதே சமயத்துல நம்ம ஹீரோன் தப்பிச்சு வந்துட்டாங்க. இந்த விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சைக்கோவும் கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோனை தேடிட்டு போறப்ப ஹீரோனை பார்த்துட்டான். அவன் வந்து ஹீரோனை பிடிச்சி ஹீரோனை அட்டாக் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப யாரோ இவனுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்காரு. அப்போ நம்ம ஹீரோன் கேலை கச்ச ஒரு கத்திரிக்குள தூக்கி சும்மா சதுக்கு சதுக்குன்னு சொல்லி அவன் அங்கேயே சாகடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வராங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஃபர்ஸ்டே நான் நீ சொல்லும்போது நம்பியிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோன் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்போ அந்த டோர் வந்துட்டு ஓப்பன்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. ஹீரோன் போயிட்டு பாக்குறாங்க. ஹீரோன் போயிட்டு பார்த்தா அங்கிருந்து ஒரு நாய் ஓடி வருது. இப்போ டக்குன்னு யாரும் வந்து நம்ம ஹீரோனுக்கு மேல கையை வைப்பாங்களா, நம்ம ஹீரோன் டக்குன்னு கத்தி எடுத்து குத்த போனா பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஏமா நீ ஒன்றும் கவலைப்படாது, அவன் எப்பயோ இறந்து போயிட்டான், நீ கவலைப்படாம வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் அப்படியே நமக்கு க்ளோஸ் அப் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த டோர் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. மேபி இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்ட வரத்து கூட வாய்ப்பு இருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் இமீட்டிங்னு தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.